ஈரோட்டில் இருந்து அடித்து விரப்பட்ட விரட்டப்பட்ட சீமான், அதாவது சீமான வந்து அந்த பகுதி மக்கள் விரும்பவில்லைன்றது நல்லா தெரியுது. அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த வெள்ளாள கவுண்டர், அந்த அருந்ததியர், அந்த முதலியாரு தான் அதிகமா இருக்காங்க. இவங்களுக்கு எப்பயுமே தேசப்பற்று பற்று அதிகம் இருக்கு. இவங்கெல்லாம் ஒரு தேசியவாதிங்க அப்படின்றது நல்லா தெரியும். ஆனா சீமானுடைய அரசியல்ல வந்து தேசியவாதம் தேசியவாதின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அங்க நடக்கிறது மொத்தம் அயோக்கிய அரசியல், அதாவது விரண்டாவாத அரசியல், இந்தியாவுக்கு எதிராக பேசுறது, இந்தியா மதத்துக்கு எதிராக பேசுறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அரசியல்வாதிகள்ல இருக்கக்கூடிய கட்சி தொண்டனுங்க அதை இளைஞர்களை வந்து பால்படி அவங்கள தப்பான வழிக்கு கொண்டு போக வேண்டிய சீமானுக்கு வந்து யாரும் ஓட்டு போட விரும்பல. ஏற்கனவே வந்து தெலுங்கர்கள், நாம மலையாளி தெலுங்க எல்லாம் சேர்ந்து கன்னடக்காரன் அவ்வளவு பேரும் தான் சேர்ந்துதான் வாழ்றோம். ஏன்னா இந்தியான்றது இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்ததுதான் இந்தியா. ஆனா சீமான் போன்ற அதாவது நரித்தனம் உள்ள நயவஞ்சகன் எப்படி பேசுறதுன்னா தெலுங்கர்கள் வந்து வந்தேறீங்க அப்படின்னு சொல்லி அந்த தெலுங்கர்களை பிரிக்கிறது, இது வடக்கண்ணன் சொல்லி இந்திக்காரனை பிரிக்கிறது, அப்புறம் கொஞ்ச நாள் போனோடனே அப்புறம் இந்துக்கள் இந்தியாவிலே கிடையாது, இந்துவே கிடையாது அப்படின்னு சொல்றது, அப்புறம் நான் இந்தியாவே கிடையாதுன்றது, அப்படியாப்பட்ட எப்படிதான் பேசுறானுங்கன்னே தெரியல. ஒரு கட்டத்துல மீடியா கிட்ட இந்தியான்னு ஒரு நாடு இருந்துச்சான்னு ஒருத்தனை திருப்பிக்கிட்டு கேக்குறான். அப்ப எந்த அளவுக்கு இவனுக்கு சீமானுக்கு அந்த தேசபக்தி இல்லைன்றது நல்லா தெரியுது. அதனால அந்த பகுதி மக்கள் கண்டிப்பா ஓட்டு போட மாட்டாங்க, விரட்டியும் அடிப்பாங்க. தெலுங்கர்கள் பகுதியில போய் ஓட்டு கேட்க போய் அங்க அவமானப்பட்ட சீமான் சொல்லணும், அங்க வந்து யார்தா வந்தேறி, நாங்க வந்தேறினா ஏன்டாண்டா வந்த இங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டு அடிச்சாங்கன்றதுதான் உண்மை.